சுதா, இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க சந்திச்ச ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்த சொல்லணும். சின்ன வயசுல என்ன வயசுல இருக்க? ஏதோ ஒரு வயசு. உங்களுக்கு என்ன ஜோக்கு தானே கேட்கணும். சரி, என்னாச்சு? நான் எங்க மம்மியோட அக்கா வீட்டுக்கு போறோம். பெரியம்மா, வெள்ளியம்மான்னு சொல்லுவோம் கேரளால. வெள்ளியம்மா, பெரியம்மா, பெரியம்மா தான் வெள்ளியம்மா. சரி, போனோமா. அங்க வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அது கழுத்துல சின்ன மணி இருந்துச்சு. அது பார்த்த உடனே எனக்கு அது நல்லா பிடிச்சது. சோ அது எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தனியா கொண்டு போயிட்டேன். போய் அந்த மணி அவுத்துட்டு என்னோட பாக்கெட்ல வச்சிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும்ல, இப்ப அந்த ஆட்டுக்குட்டி வரும்போது அந்த சவுண்ட் வரும். என்னடா இது வரும்போது சவுண்டு காணும், சவுண்டு காணும்னு நினைச்சிட்டா கொஞ்ச நேரத்துல நான் நடக்கும்போது அந்த சவுண்ட் வருது. தமிழ் சினிமாவில் வந்து நிறைய காமெடி நடிகர்கள் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? அண்ணாச்சி. அண்ணாச்சி? எஸ். ஏ, கைதட்டு. நீங்க எப்படி தாய் இப்படி நீட்டி நீட்டி கைதட்டு? ஏ, வாங்களே. ஏ, மிமிக்ரியா? ஆமாங்கோ, மிமிக்ரிலாம் பண்றாங்க. மிஸ் பண்ணாதீங்கோ, அப்புறம் வருத்து படுவீங்கோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா மகளு என்ன இது? இது பாட்டு மாதிரி. சரி, உன்னை பார்த்த உடனே இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பாட சொல்லுது. ஏன் ஏமா இது நான் ஏன்? சரி, உங்களுக்கு நம்ம தமிழ்ல பிடித்த காமெடி நடிகர் யார்? ஒன் அண்ட் ஒன்லி மை பாய் ஃப்ரெண்ட். என்ன காமெடி பாத்தீங்க? படம் கூட தெரிய வேண்டாம், தெரியாம சொல்லிட்டேன். உங்களை பிடிக்கும். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? பாய் ஃப்ரெண்ட் இல்ல. பாய் ஃப்ரெண்டே கிடையாது? ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாதா? என்னம்ம சின்ன வயசுல ஒரு காலேஜ் படிக்கும் போது இது? ஆ, காலேஜ் அப்போ இருந்துச்சு. இருந்துச்சுல, அத தான் கேட்டேன். ஐ டு ஐ, கண் டு கண் தான். ஆமா, அப்படியே பாக்குறது. கிளாஸ்க்கு வரது என்னமா? கிளாஸ்க்கு வரவும் பாக்குறேன். கிளாஸ்க்கு வரும்போது அப்படி லேசா அப்படி பாக்குறது. என்ன சாப்பிட்டியா? அப்படியே ஓடிடு, இங்கெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிடுது. என்ன எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் எதிர்பார்க்குறீங்கம்மா? இப்போ என்ன மாதிரி சிக்ஸ் பேக்கு, அப்படியே ஒரு 6 அடி உயரம், அச்சானு போக மாட்டோம் தோற்றம், ஜிஞ்சனக்கு ஜிஞ்சனக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். அவன் இங்க இங்க கை வச்சா நான் இப்படி அடிச்சுவோம்மா, அப்படி ஒரு வியாதி இருக்கு எனக்கு. எனக்கு இப்படி அடிப்பேன் நானும். அப்படி ஒரு வியாதி இருக்கோ? அவன் இப்போ அந்த வியாதி எனக்கு இல்லை இப்போ. சரியா பாடுறது பாடுவீங்களா? நல்லா டான்ஸ் பண்றேன். டான்ஸ் பண்ணுவீங்க? சில்லுக்கு மரமே, சில்லுக்கு மரமே, சில்லுன்று பூக்கவா. சீனி பழமே, சீனி பழமே, செவ்வாயில் சேருவா. உங்க சொந்த ஊர் எதுமா? சென்னை தான். நடிப்பு தெரிஞ்சவங்களுக்குப்பா, நீ என்ன பண்ணிருக்கிற? வந்த உடனே அதானே, இந்த நடிப்புக்கும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களா? நாமா நீ அவங்க தான் உன்னை கிண்டல் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, அவன் அதை அவாய்ட் பண்ணலாம்ல. அதை அவாய்ட் பண்ணலாம், இது இங்க வந்து உட்காந்து மாட்டேன்ல. நான் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? அச்சனா பகல்லாம் பிகில் ஆயிரும். நான் யாரும் தெரியல. தெரியுமா யாரு? நான் சீரியல் அச்சனு தெரியாத நீ? ஆமா, நான் அச்சனா என்ன தெரியும்ல? நான் உனக்கு கை வைக்கேன். எத்தனை பேர் போட்டு தங்கிருக்கேன் தெரியும்ல சீரியல்ல? சவுண்ட் வைத்து பேசுறா, நீ என்ன பெரிய ரவுடியா? ஒரு உச்ச கட்டத்துல சண்டை போட்டு அக்குள்ள கை விட்டாப்லமா. ஐயோ, அடுத்தாப்புல நம்ம சன் டிவியுடைய செல்ல புள்ள
நீ சென்டிவில தான இருந்த போல ரைட். நீ என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்த சென்டிவில? குட்டிஸ் சுட்டிஸ். நீ தான் பண்ணிட்டு இருந்தியா? இல்லையா, அவர் வேற மாதிரி இருப்பாருமா. எப்படி இருப்பாரு அவர்? ஆள் அழகா இருப்பாருமா. போட்டுக்கிட்டலாம் போட்டு ஆளுக்கு முகம் அப்படியே அப்படி செவ 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 அரவிந்த சாமி கலர்ல இருப்பாருமா. கண்டிப்பா அவர் கிடையவே கிடையாது. அப்ப அவர் இல்லையோ, நீங்க தான் பண்ணீங்களா? சரிம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா இறங்கி கீழே வாங்க. நீங்க எத்தனை பேர்ட்ட இப்படி கேட்டிருப்பீங்க போட்டு அப்படி உருட்டி அடிக்கிறது. என்னம்மா